வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக தீபலட்சுமி. இரண்டாம் ஆண்டு விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பு தொடர்பான தேசிய மாநாடு இன்றைய நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 11,000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக பொதுநல வழக்கு வரும் வெள்ளியன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புதல். பஞ்சாப் நேஷனல் வங்கி முன்னாள் மேலாளர் உட்பட மேலும் 3 பேரை கைது செய்தது சிபிஐ. பஞ்சாபில் இந்திய பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் ஊடுருவல் முயற்சி முறியடிப்பு. பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவ முயன்றவரை சுட்டுக் கொன்றது எல்லை காவல்படை. இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கவல்ல நடுத்தர தொலைவு அணு ஆயுத ஏவுகணை அக்னி 2 சோதனை வெற்றி. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று சந்திப்பு. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் என்று கருத்து. ஏடிபி சர்வதேச டென்னிஸ் தரவரிசை 11 இடங்கள் முன்னேறி 101வது இடத்தை பிடித்துள்ளார் இந்திய வீரர் யூகி பாம்ப்ரி. 2022 விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பு தொடர்பான தேசிய மாநாட்டு நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் ராதாமோகன் சிங் கலந்து கொண்டு பேசினார். இந்த மாநாட்டில் 2022 விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் இலக்கை எட்டுவதற்கான செயல் திட்டம் வகுக்கப்படுகிறது. இதற்காக ஏற்கனவே வேளாண் அமைச்சகம் மண்வள அட்டை திட்டம், நீர்ப்பாசன மேம்பாட்டு திட்டம், புதிய பயிர்காப்பீட்டு திட்டங்கள், இணைய வழி வேளாண் சந்தை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. அண்மையில் அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உற்பத்தி செலவை விட குறைந்தபட்சம் 1.5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றும் பிரதமர் வேளாண் வளர்ச்சி மற்றும் விவசாயிகளின் நலன் தொடர்பான தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவுள்ளார். அரசின் பரிந்துரைகளுக்கும் திட்டங்களுக்கும் செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீரவ் மோடி விவகாரம் தொடர்பாக பஞ்சாப் நேஷனல் வங்கி முன்னாள் மேலாளர் உட்பட மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 11,360 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றது தொடர்பாக தொழிலதிபர் நீரவ் மோடிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கப் பிரிவினர் சோதனை நடத்தினர். இந்நிலையில் மும்பை கிளையின் அந்நிய செலாவணி பிரிவு தலைமை மேலாளர் பெச்சு திவாரி, மேலாளர் யஷ்வந்த், ஏற்றுமதி அதிகாரி பிரபுல் ஷாவந்த் ஆகியோரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஏற்கனவே முன்னாள் அதிகாரி கோகுல்நாத் ஷெட்டி உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கை வரும் வெள்ளியன்று விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இந்திய பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரை எல்லை காவல்படையினர் சுட்டுக் கொன்றனர். அவரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடி மருந்துகளும் 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டம் யூரி பகுதியில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தான் ராணுவம் எவ்வித காரணமும் இன்றி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அப்பாவி மக்கள் 3 பேர் காயமடைந்தனர். அம்மாவட்டத்தில் ஹாஜி பியர் பகுதியில் உள்ள சுராண்டா சிலிகோட்டே என்ற இடத்தில் பாகிஸ்தான் ராணுவம் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்திய ராணுவம் இதற்கு தகுந்த பதிலடி கொடுத்து வருவதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்தார். 2,000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்ற தாக்கவல்ல நடுத்தர தொலைவு அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் திறன் கொண்ட அக்னி 2 ஏவுகணை இன்று ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் அப்துல் கலாம் தீவிலிருந்து வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்த தீவில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தின் 4வது ஏவு வளாகத்திலிருந்து தரையில் ஓர் இலக்கிலிருந்து மற்றொரு இலக்கை தாக்கவல்ல இந்த ஏவுகணை
காலை மணி 8:38 சோதிக்கப்பட்டது என பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஏவுகணை ஏற்கனவே முப்படைகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. இன்றைய சோதனையை ராணுவத்தின் கேந்திர படைகள் பிரிவு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் ஆதரவுடன் நடத்தியது. 20 மீட்டர் நீளமுள்ள அக்னி 2 பாலிஸ்டிக் ஏவுகணை 17 டன் எடையை கொண்டது. இது 1000 கிலோ எடை வரையிலான வெடிகுண்டுகளை 2000 கிலோமீட்டர் தொலைவு வரை எடுத்து செல்ல வல்லது. இந்த ஏவுகணையில் திட நில எரிபொருள் அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு விஞ்ஞானி ஒருவர் தெரிவித்தார். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்றுமதியின் பங்களிப்பை வரும் 2025 ஆண்டுக்குள் 40% அதிகரிப்பதற்கான செயல் திட்டத்தை மத்திய அரசு விரைவில் உருவாக்க உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெறும் மகாராஷ்டிர சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அவர் பேசுகையில், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்றுமதியின் பங்களிப்பு தற்போது 18% உள்ளது என்றார். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து ஏற்றுமதிக்கு முன்னுரிமை அளிப்பதே தற்போதைய அரசின் முக்கிய பொருளாதார திட்டம் என்றும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களின் நீர்வள ஆதாரங்கள் தொடர்பான மண்டல மாநாடு ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. இந்த மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த அமைச்சர்களும் முதன்மை செயலாளர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வாலும் இதில் பங்கேற்கிறார். காவிரி நதிநீர் பிரச்சினை, கோதாவரி காவிரி இணைப்பு, போலாவரம் திட்டம் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. ஷியா பிரிவைச் சேர்ந்த இஸ்லாமிய மத தலைவர் ஆகா கான் இன்று முதல் 11 நாட்கள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கிறார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை நாளை அவர் சந்தித்து பேசுகிறார். புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள 90 ஏக்கர் பரப்பளவிலான பூங்கா ஒன்றின் திறப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவருடன் இணைந்து நாளை அவர் பங்கேற்கிறார். மார்ச் 2 வரை இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் அவர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களையும் சந்திக்கவுள்ளார். அஸ்ஸாம் மற்றும் அண்டை மாநிலங்களில் பிரம்மபுத்திரா ஆற்றையும் வெள்ள கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்ய நிதி ஆயோக் துணைத் தலைவர் தலைமையில் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. அகில இந்திய வானொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அஸ்ஸாம் மாநில நீர் ஆதாரங்கள் துறை அமைச்சர் கேஷப் மகந்தா இதனை தெரிவித்தார். சென்ற ஆண்டு வெள்ள நிலையை ஆய்வு செய்ய குவஹாத்தி வந்த பிரதமர் நரேந்திர மோடி வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண 100 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்ததை அவர் நினைவு கூர்ந்தார். மத்திய அரசின் குழுவிடம் அஸ்ஸாம் அரசு வெள்ள தடுப்பு நடவடிக்கை குறித்து அறிக்கை சமர்ப்பித்திருப்பதாக தெரிவித்த மகந்தா, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரம்மபுத்திரா கரைகளை சீர்படுத்துவதற்கு நீர் ஆதாரங்கள் துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். தமிழக மக்கள் தமிழை போற்றி வளர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தாய்மொழி தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள செய்தியில், மக்கள் தங்களது தாய்மொழியை வளர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் பிப்ரவரி 21 தேதியை யுனெஸ்கோ நிறுவனம் உலக தாய்மொழி தின நாளாக அறிவித்துள்ளது என கூறியுள்ளார். மொழி என்பது ஒரு நாட்டின் பண்பாடும் அடையாளமும் ஆகும் என்று கூறியுள்ள அவர், தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பட்டியலிட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால்தான் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை இன்று காலை அவரது இல்லத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துறைமுக திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். செம்மரக்கடத்தல் என்ற பெயரால் அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெறுவது மிகுந்த துயரம் அளிக்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு மாநில குழு தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், செம்மர கடத்தலுக்கு காரணமாக உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதில்லை என்றும், இதற்கு பின்னணியில் உள்ள சமூக விரோதிகள், ஆட்சியாளர், அதிகாரிகள்
அரசியல்வாதிகள் போன்றோரின் அரவணைப்பில் இருந்து கொண்டு தங்களது கடத்தல் தொழிலை தடையின்றி மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அப்பாவி தமிழ் மக்கள் தொடர்ந்து துயரத்திற்கு ஆளாகி வருவது குறித்து தமிழக அரசு சிறிதும் கவலைப்படாமல் இருப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் கடப்பா மாநிலத்தில் ஒண்டிவீத்தா பகுதியில் குறைந்த அளவு தண்ணீரே உள்ள ஏரியில் சேலத்தைச் சேர்ந்த 5 பேர் நீரில் மூழ்கி இறந்துவிட்டதாக ஆந்திர மாநில காவல்துறையினர் தெரிவித்திருப்பது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக முத்தரசன் கூறியுள்ளார். கோடையில் இந்த ஆண்டு சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று பொதுப்பணித்துறை கூறியுள்ளது. நேற்றைய நிலவரப்படி சாய்கங்கை கால்வாயிலிருந்து பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து நீர்த்தேக்கத்திற்கு கிருஷ்ணா நீர் வந்து கொண்டிருப்பதால் இந்த ஆண்டு சென்னை நகருக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என பொதுப்பணித்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 6 மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் உட்பட 19 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சித் தலைவராக உள்ள பிரசாந்த் மு வடநேரே கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித் தலைவராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மீன்வளத்துறை இயக்குநர் தண்டபாணி கடலூர் மாவட்ட ஆட்சித் தலைவராகவும், சென்னை மாநகராட்சி சுகாதார துணை ஆணையர் விஜயலட்சுமி அரியலூர் மாவட்ட ஆட்சித் தலைவராகவும், வணிக வரித்துறை இணை ஆணையர் மரியம் பல்லவி பல்தேவ் தேனி மாவட்ட ஆட்சித் தலைவராகவும், ஆவண காப்பகங்கள் துறை இயக்குநர் அன்பழகன் கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ் தாத்தா என போற்றப்படும் டாக்டர் உவே சுவாமிநாத ஐயரின் 164வது பிறந்தநாள் இன்று திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்தில் அமைந்துள்ள அவரது நினைவு இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. டாக்டர் உபேசா திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்மல் ராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான தொடர்ந்து பயன்பாட்டு மொழியாக விளங்கி வரும் தமிழ் மொழியின் ஓலைச்சுவடி இலக்கியங்களை இன்றளவும் நாம் அனைவரும் படிக்கும் வகையில் புத்தக வடிவில் பதிப்பித்து மிக சிறப்பான தமிழ் பணி ஆற்றியதால் உவேசா தமிழ் தாத்தா என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். அவரது பிறந்த தினத்தில் தமிழின் இலக்கிய செல்வங்களை காக்க தமிழகமெங்கும் ஊர் ஊராக சென்று ஓலை சுவடிகளை தேடி கண்டுபிடிக்க அவர் மேற்கொண்ட அயராத முயற்சிகளையும், தீயில் எரிந்து போன நீரில் நனைந்து போன சுவடிகளை காப்பாற்றி அவற்றிலிருந்த எழுத்துக்களை முறைப்படுத்தி தமிழ் இலக்கியத்தை முழுமையாக மீட்க அவர் மேற்கொண்ட அரும்பணிகளையும் தமிழ் கூறும் உலகத்தினர் நன்றியுடன் நினைவு கூர்கின்றனர். அறுபடை வீடுகளில் 2ம் படை வீடான திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது. விஸ்வரூப தீபாராதனை, உதயமார்த்தாண்ட அபிஷேகம் ஆகியவற்றிற்கு பின்னர் கொடிப்பட்டம் கோவிலிருந்து வீதி உலாவாக எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட 2ம் பிரகார செப்புக்கொடி மரத்தில் மாசி திருவிழா கொடியேற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் பெரும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் அடுத்த மாதம் 1ம் தேதி நடைபெறுகிறது. சிரியாவின் புரட்சியாளர்கள் வசமுள்ள கிழக்கு கவுட்டா பகுதியில் ராணுவம் குண்டு வீசி தாக்கியதில் குறைந்தது 100 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். பிரிட்டனில் உள்ள சிரியாவுக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு இதனை தெரிவித்தது. டமஸ்காஸ் புறநகரில் அமைந்துள்ள இந்த பகுதியில் விமான தாக்குதல்களும் ராக்கெட் குண்டு தாக்குதல்களும் பீரங்கி தாக்குதலும் நடைபெற்றதால் மேலும் 325 பேர் காயமடைந்தனர் என்றும் அந்த அமைப்பு கூறுகிறது. கிழக்கு கவுட்டா பகுதியில் தரைப்படை தாக்குதல் நடத்துவதற்கு வழிவகுப்பதற்கான அரசு படையினர் விமான தாக்குதலை நடத்தியதாக அது கூறுகிறது. இதனிடையே ஐநாவின் மண்டல மனிதாபிமான நடவடிக்கைகள் அமைப்பு சிரியாவில் சிவிலியன் மக்களை இலக்காக கொண்டு நடத்தப்படும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளது.
அரசியல் குழப்பங்கள் நிலவி வரும் மாலத்தீவில் அவசர நிலை மேலும் 30 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான மாலத்தீவில் உச்சநீதிமன்றத்துக்கும் அரசுக்கும் இடையே ஏற்பட்ட உச்சக்கட்ட மோதலை அடுத்து அந்நாட்டு அதிபர் அப்துல்லா யாமீன் கையூம் கடந்த 5ஆம் தேதி அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார். 15 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த அவசர நிலை இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு குழுவின் கூட்டம் தலைநகர் மாலியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிபர் அப்துல்லா யாமீன் அவசர நிலையை மேலும் 30 நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கைக்கு தேசிய பாதுகாப்பு குழு ஒப்புதல் அளித்தது. இந்த விவரங்களை பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாலத்தீவு நாடாளுமன்ற அவை துணைத் தலைவர் மூசா மானிக் கூறினார். முன்னதாக அவசர நிலையை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தின் மீது நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அப்போது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேறிவிட்டனர். அவையில் இருந்த ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 38 பேர் மட்டும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும்போது குறைந்தபட்சம் 43 உறுப்பினர்கள் அவையில் இருக்க வேண்டும். ஆனால் 38 உறுப்பினர்கள் மட்டுமே அவையில் இருந்ததால் சட்டவிரோதமான முறையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நியூசிலாந்து தலைநகர் வெலிங்டனுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களையும் ஏர் நியூசிலாந்து நிறுவனம் இன்று ரத்து செய்தது. அந்த நாட்டை தாக்கிய கீதா புயலால் வெலிங்டன் நகர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கையை ஏர் நியூசிலாந்து நிறுவனம் எடுத்தது. அந்நாட்டு வானிலை ஆராய்ச்சி மையம் தொடர்ந்து பலத்த மழை பெய்யும் என்றும் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேக காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்ததையடுத்து விமானங்கள் அனைத்தின் இயக்கத்தையும் நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் கடுமையாக தாக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ள நிலையில் ராணுவம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக நியூசிலாந்து பிரதமர் ஜாசிண்டா ஆர்டன் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். உள்ளூர் அதிகாரிகளுக்கு உதவும் வகையில் அந்நாட்டின் தேசிய சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பங்களாதேஷில் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றுள்ள மக்கள் தேசிய கட்சி எனும் பிஎன்பி கட்சியின் தலைவர் பேகம் கலிதா ஜியா அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று அந்நாட்டு தலைமை தேர்தல் ஆணையர் நருல் ஹூடா தெரிவித்துள்ளார். தலைநகர் டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலிதா ஜியா நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தால் உச்சநீதிமன்றம் அனுமதி அளிக்கும் நிலையில் அவர் தேர்தலில் போட்டியிட முடியும் என்று கூறினார். பிஎன்பி கட்சியை பொறுத்தவரை அது தேர்தலில் போட்டியிடும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஆனால் அந்த கட்சி போட்டியிட விரும்பவில்லை எனில் அது குறித்து தேர்தல் ஆணையம் ஏதும் செய்வதற்கில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இம்மாதம் 8ஆம் தேதி டாக்கா சிறப்பு நீதிமன்றம் ஊழல் வழக்கில் கலிதா ஜியாவுக்கு 5 ஆண்டு கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. சர்வதேச டென்னிஸ் தரவரிசையில் இந்திய வீரர் யூகி பாம்ப்ரி 11 இடங்கள் முன்னேறி 101வது இடத்தை பிடித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற சென்னை ஓபன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டம் வரை முன்னேறியதையடுத்து பாம்ப்ரி தரவரிசையில் முன்னேறியுள்ளார். அந்த போட்டியின் மூலம் பாம்ப்ரிக்கு 48 புள்ளிகள் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. டென்னிஸ் தரவரிசையில் இந்திய வீரர்கள் யூகி பாம்ப்ரி தான் முன்னணியில் உள்ளார். புதிய தரவரிசை பட்டியலில் தமிழக வீரர் ராம்குமார் ராமநாதன் ஓரிடம் முன்னேறி 140வது இடத்தை பிடித்துள்ளார். இரட்டையர்கள் தரவரிசையில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா 20வது இடத்திலும் திவிஜ் சரண் 42வது இடத்திலும் நீடிக்கின்றனர். லியாண்டர் பயஸ் 2 இடங்களை இழந்து 49வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். அடுத்தபடியாக பூரவ் ராஜா 57வது இடத்தில் உள்ளார். மகளிர் தரவரிசையில் இந்திய வீராங்கனைகளில் முதலிடம் வகிக்கும் அங்கிதா ரெய்னா தரவரிசையில் 2 இடங்கள் பின்தங்கி 255வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்திய வீராங்கனை சானியா மிர்சா 14வது இடத்தில் நீடிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இரண்டாயிரத்து 2022ஆம் ஆண்டு விவசாயிகளின் வருவாய் இரட்டிப்பு தொடர்பான தேசிய மாநாடு
இன்றைய நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 11,000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக பொதுநல வழக்கு வரும் வெள்ளியன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புதல். பஞ்சாப் நேஷனல் வங்கி முன்னாள் மேலாளர் உட்பட மேலும் 3 பேரை கைது செய்தது சிபிஐ. பஞ்சாபில் இந்திய பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் ஊடுருவல் முயற்சி முறியடிப்பு. பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவ முயன்றவரை சுட்டுக் கொன்றது எல்லை காவல் படை. இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கவல்ல நடுத்தர தொலைவு அணு ஆயுத ஏவுகணை அக்னி 2 சோதனை வெற்றி. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று சந்திப்பு. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் என்று கருத்து. ஏடிபி சர்வதேச டென்னிஸ் தரவரிசை 11 இடங்கள் முன்னேறி 101வது இடத்தை பிடித்துள்ளார் இந்திய வீரர் யூகி பாம்ப்ரி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.